புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி போலி பணியானை தயாரித்து கொடுத்து 60 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர் சிக்கியது. எப்படி? ஜிப்மர் இயக்குநரின் உதவியாளர் என கூறி நம்ப வைத்து லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டிய மணிகண்டன் இவர்தான். வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்களை நம்ப வைத்து மணிகண்டன் மோசடியை அரங்கேற்றியது எப்படி? புதுச்சேரி ரெட்டியார் வாளையம் சுதாகர் நகரைச் சேர்ந்தவர். 69 வயதான பிரபாகர். இவர் தனது நண்பரும் பாஜக பிரமுகருமான செல்வத்திடம் தனது மகனுக்கு அரசு துறையில் வேலை வாங்கி தருமாறு கூறியுள்ளார். அதற்கு செல்வம் தனக்கு ஜிப்மர் இயக்குநரிடம் உதவியாளராக பணிபுரியும் மணிகண்டன் என்பவரை தெரியும் என்று கூறி அறிமுகம் செய்து வைத்துள்ளார். மணிகண்டன் ஒரு மாதத்திற்குள் வேலை வாங்கி தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாயை தனது வங்கிக் கணக்கு மூலம் பெற்றுள்ளார். இதனால் நம்பிக்கையடைந்த பிரபாகரன் தனக்கு தெரிந்த சிலரையும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் ஜிப்மரில் வேலை வாங்கி தருமாறு கோரியுள்ளார். செவிலியர், வரவேற்பாளர், உதவியாளர் போன்ற பணிகளை பெற்றுத் தருவதாக மொத்தம் 59 லட்சம் ரூபாய் வரை பெற்றுத் தந்துள்ளார் பிரபாகரன். சில நாட்களுக்கு பிறகு மணிகண்டனும் சிலருக்கு பணி ஆணைகளை அனுப்பி வைத்தார். அவர்கள் ஜிப்மர் செல்வதற்கு முன் மீண்டும் போன் செய்து இன்னும் வேலை தயாராகவில்லை, அதனால் இப்போது செல்ல வேண்டாம் என கூறி தடுத்துள்ளார். இதில் பிரபாகரன் மகன் சுரேஷ் என்பவர் மட்டும் ஜிப்மருக்கு சென்று தனது பணி ஆணையை காண்பித்துள்ளார். அப்போதுதான் அது போலியாக தயாரிக்கப்பட்ட பணி ஆணை என்பது தெரியவந்தது. மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிரபாகரன் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் ஜிப்மர் இயக்குநரின் உதவியாளர் இல்லை என்பதும் மோசடியாக நம்ப வைத்து பணத்தை சுருட்டியதும் தெரியவந்தது. இந்த விவகாரம் பெரிதானதை அடுத்து ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் மருத்துவமனைக்குள் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதில் சிலர் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியிருப்பது ஆதாரத்துடன் தெரியவந்தது. இதனால் 5-க்கும் மேற்பட்டோரை ஜிப்மர் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. ஜிப்மரில் வேலை என கூறி ஏமாற்றுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.